எங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 5500-600 வரைக்கும் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து லோக்கல் இன் அண்ட் அரவுண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி யாராவது அதர் ஸ்டேட்ஸில் கேட்டாலும் நாங்கள் 3-4 days ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். கொரியர் பண்ணால் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க திருப்பி எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும். நாங்கள் வீடியோ கால்லும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை ஸ்டேட்லேயோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து வீடியோ கால் மூலியமாகவும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எல்லா அக்கேஷனுக்குமே கொடுத்துட்ருக்கோம், லைக் மேரேஜ், ரிசப்ஷனுக்கு அண்ட் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வந்து நம்ம போகிறவங்களுக்கு அண்ட் காலேஜ் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் சபரிகிரி. நீங்கள் லாங் டைமாக கேட்டிருந்த ஒரு கண்டென்ட் தாங்க நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிரைடல் ஜுவல்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பிரைடல் ஜுவல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நிறையா ஷாப்ஸ் வந்து இருக்கலாம். அதில் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months நான் வந்து தேடிட்டுருந்தேன். நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஷாப் வந்து நீங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து ரீசேலர்ஸ் யாத்திருக்கீங்கன்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹோல்சேல் இருக்குது, ரீட்டெயில் இருக்குது, அண்ட் ரெண்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது வித் எல்லாமே ப்ரைஸோடவே நாங்கள் வந்து ஃபுல்லாக காட்டியிருக்கோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா எல்லா மாடல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஷாப்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடல்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க. ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். நம்ம சேனல் ஃபஸ்ட் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போவோம். ஓகே வயசு வந்து பார்த்தோம்னா வாகை பிரைடல் ஜுவல்ஸில் தான் நம்ம வந்துருக்கோம். ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸ்னே கண்டிப்பாக சொல்லலாம். அச்சீவ் பண்ணதுக்காகவே இந்த ஃபீல்டு வந்து வந்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ, போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட் பேஸில் மட்டும்தான் நாங்கள் போனோம். நாங்கள் எதிர்பார்த்தோடவே கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்காக இருக்கவும் நிறையா வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறையா பேர் சேல்க்கும் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்குறப்ப தான் சரி நம்ம அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல்க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக உமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒன்னா ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கும் இல்லைனா ஜுவல்ஸில் இருக்கும். ஸோ எங்களோட பேஷனும் வந்து ஜுவல்லரியில் கொஞ்சம் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலலாம் இருந்தோம். கரெக்டாக எங்களுக்கும் அது செட் ஆச்சு. ஸோ அதனால் நாங்கள் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக நாங்கள் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்க மேம், இப்போ 1 month தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ என்னென்னலாம் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெல்லிங், ஹோல்சேல். நாங்கள் வந்து இப்போ ரீசேல், நாங்கள் இனிஷியலாக ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சேலுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ரீசெல்லர்ஸ் அந்த மாதிரி குரூப் அந்த மாதிரி வச்சு நாங்கள் பண்ணுற ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் ஹோல்சேலும் பண்ணுறோம், நாங்கள் ஹோல்சேல் வயதும் போயிட்டுருக்கு. ஓகேங்க, இப்போ நம்மகிட்ட கலெக்ஷன் எடுத்துகிட்டா எக்கச்சக்கமாக இருக்குது, ஏன்னா நம்ம வீடியோவில் காட்ட தான் போகிறோம். இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் சொல்லிட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன இருக்குது, எண்டிங் ப்ரைஸ் என்னென்ன கொஞ்சம். ஓகே, எங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 5500-600 வரைக்கும் போயிட்டுருக்கு. மினிமமாக நாங்கள் எல்லா கஸ்டமரையும் கவர் பண்ணணும். லோலேருந்து ஹை எல்லா ரேஞ்சிலையும் நாங்கள் கவர் பண்ணுங்கிறக்காக எல்லா வெரைட்டிஸும் நாங்கள் வச்சிருக்கோம். அண்ட் இன்னொன்று ரெண்டல் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரெண்டல்ங்கிறப்ப எப்படி லோக்கலில் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வெளியில் வேறு டிஸ்ட்ரிக்ட் வேறு ஸ்டேட் எங்கே இருந்தாலும் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் நீங்கள் வந்து ரெண்டல் சென்ட் பண்ணுவீங்க? பண்ணுறோம். நாங்கள் வந்து லோக்கல் இன் அண்ட் அரவுண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி யாராவது அதர் ஸ்டேட்ஸில் கேட்டாலும் நாங்கள் 3-4 days ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். கொரியர் பண்ணால் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க திருப்பி எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்க, இப்போ
மேரேஜ்க்கு அனுப்புறீங்கன்னா என்னென்ன செட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அனுப்புவீங்க? நாங்கள் வந்து ஃபுல் செட் இது முகூர்த்தம் செட்டுன்னு எடுத்தீங்கன்னா லாங் ஷார்ட்டு, லாங் ஜடபிள் இருக்குது, மாட்டல் ஸ்டெட்டு, டிக்கா எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் செட்டு அனுப்புகிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் கோப்ரைட்ஸும் நிறையா வந்து, ஏன்னா மோஸ்ட்டாக ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறனால அவங்க வந்து ஏடி செட் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ட்ரெண்ட்லியாக போகிறது வந்து சிங்கிள் பீஸ் நெக் பீஸ் மட்டும் அவங்க ரொம்ப லைக் பண்ணி எடுக்கிறாங்க, லைக் பண்ணி வாங்குறாங்க. ரொம்ப உமன்ஸ் அப்படின்னு போகிறப்ப ரெண்டு ஃபுல் செட்டு கேட்குறாங்க. ட்ரெண்டி கேர்ள்ஸ் அப்படின்னு வரப்போ அவங்க ரொம்ப சிம்பிளாக யூனிக்காக இருக்கணும்னு நெக் பீஸ் மட்டும் வாங்குறாங்க. இப்போ வேற ஏதாவது நேரடியாக வர முடியலனா வீடியோ கால் மூலமாக நீங்கள் வந்து காட்டுவீங்களா, இல்லை எப்படி டைரெக்டாக வரது பெஸ்ட்டாக இல்லை வீடியோ காலில் பெஸ்ட்டுங்களா? ஓகே, நாங்கள் வீடியோ கால்லும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை ஸ்டேட்லேயோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து வீடியோ கால் மூலியமாகவும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பிரைட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி வேறு வேறு பிளேசஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லீவ் வந்து இல்லாத டைமில் லைக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் வருவாங்க. ஸோ வந்து அந்த ஹரிபரியில் செலக்ட் பண்ண முடியாது, கலெக்ஷன்ஸ் மூவாயிருங்கிறதுக்காக நாங்கள் வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம். வீடியோ கால் ஃபெசிலிட்டியும் பண்ணிடுங்க. ஆனால் இப்போ என்னென்னா அதர் ஷாப்ஸ்க்கும் நம்ம ஷாப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப சீப்பாக தந்துருக்கீங்க, அதுக்கு ரீசன் என்ன கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட ஓன் பில்டிங்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நானும் என் சிஸ்டர் ரெண்டு பேரும் நாங்கள் ஃபேமிலியாக பண்ணுறனால எங்ககிட்ட வந்து பில்டிங் ரெண்டான ப்ரைஸ் நாங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. எங்களோட லேபர் எதுவும் நாங்கள் எதுவும் லேபர்லாம் போடல, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ மற்ற ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸும் வந்து ஜுவல்லில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க, லைக் லேபர் இது எல்லா இதுவுமே வந்து அவங்க ரெண்ட்டு எல்லாமே போட்டுருவாங்க. நாங்கள் வந்து எந்த இதுவும் எடுக்காமல் எங்களோட சார்ஜ் இல்லாமல் நாங்கள் சும்மா எங்களோட பேஷன் அதுக்காக ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சென்னையிலேருந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட இன்ஸ்டா பேஜ் பார்த்துட்டு நிறையா வந்து லைக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. சூப்பர் சூப்பர் மேடம். இப்போ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் நிறையா ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நம்ம கல்ச்சரில் வந்து இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன் வந்து எப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கும் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th படிக்கிற குழந்தைக்கு ஆகட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் எல்லா அக்கேஷனுக்குமே கொடுத்துட்டு இருக்கோம், லைக் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு அண்ட் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வந்து நம்ம போறவங்களுக்கு அண்ட் காலேஜ் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். கோப்ரைட் எல்லாமே வந்து போடலாம். அண்ட் இன்கேஸ் யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் சில பேர் எல்லாம் வந்து அவங்க டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக கொலாப் மாதிரி எங்ககிட்ட கேட்பாங்க, அவங்க ஷூட் எடுக்கிறதுக்காக ஜுவல்ஸ் கேட்பாங்க. சோ கோலாபுக்கு வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து ரெண்ட்க்கு நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. ஓகே மேம், இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஷாப் வந்து டைரெக்டாக வரலாம்ப்பா, வீடியோ கால் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வரணும்னா எப்படி வரலாங்க? நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் காலிங்கராயன்பாளையம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து எங்களுடைய ஷாப் லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்க மேம், இப்போ லொக்கேஷன் போட்டு அவங்க டைரெக்டாக நம்ம ஷாப் வந்து வந்துடுவாங்க. ஓகே, அப்படிங்கிறப்ப இங்கே லொக்கேட்டில் இருக்குது அவங்க வரதாந்தால் எந்த டைமிங் வரலாம், அந்த எந்த டேஸில் வந்து வரலாம்? நாங்கள் வந்து மார்னிங் 9:00 நைட் 8:00 வரைக்கும் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓகே மேம், எவ்ரி வீக்லி 7 days எல்லா சண்டே வீக்கெண்ட்ஸ்லேயும் நாங்கள் அவைலபிள், வீக்கெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் அவைலபிள் தான். ஓகேங்க மேம், நமக்கு வந்து வியூஸ்க்கு வந்து ஓன இண்டிஜுவலாக நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டுவோம், ஏன்னா ப்ராடக்ட் காட்டினா தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். சரி ஓகே வேஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாமே நாங்கள் வித் இண்டிஜுவலாக காட்டலான்னு இருக்கோம், ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க, மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீட்ஸ் நிறையா பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கெம்ப்பு ரூபி கலர், இது மேலே வந்து குட்டி க்ரீன் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளே வந்து மைல்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம எல்லா டைப்ஸ் ஆஃப் சாரீஸ்க்கும் இந்த கலர் மேட்ச் ஆகும், மிக்ஸ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே அதே மாதிரி பீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பீட்ஸு, அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டலில் வந்து 1350 கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடி செட் பார்க்குறோம். ஏடி செட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் லேயர் மாதிரி வரும், அதில் ஸ்டெப் செயின் மாதிரி வந்து சென்டரில் ஒரு பெரிய டாலர் உங்களுக்கு ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பெரிய டாலர் கொடுத்துருப்பாங்க. கீழே அதே மாதிரி க்ரீன் கலரில் ரெண்டு இது லீஃப் மாடல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு மோஸ்ட்டாக வந்து பிரைடு யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது போட்டால். இது ரெண்டல் சார்ஜ் வந்து நாங்கள் 1800 சார்ஜ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சோக்கர் மாடல் பார்த்துட்ருக்கோம். இந்த சோக்கர் மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செட் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும், ஃபுல்லாக நெக்கை கவர் பண்ணி வரும் இந்த சோக்கர். அதுக்கு கீழே வந்து இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பிரைடு மட்டும் இல்லாமல் கோப்ரைட்ஸ், லெஹங்கா யூஸ் பண்ணுறவங்க, லாங் ஃப்ராக் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரியெல்லாம் இது போடலாம். அது மாதிரி போட்டால் நல்லா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பீஸு. இதனுடைய ரெண்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1350 வரும்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து காசிமாலை டைப் மாதிரி வரும். உங்களுக்கு சென்டரில் ஃபுல்லாக பீகாக் டிசைன்ஸ் வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு காயின் மாதிரி ஃபுல்லாக வந்து ரூபி கலர் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்திருக்கும். இது வந்து பிரைடு கோப்ரைடு ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். ஸோ இதனுடைய ரெண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1350 வரும், வித் இயர்ரிங்ஸோடு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முகூர்த்தம் செட்டில் ஃபுல் செட் மாதிரி பார்க்குறோம். இது வந்து நெக் பீஸு, கீழே இருக்கிறது வந்து லாங் ஆரம் மாதிரி வரும். ஸோ இது வந்து பிரைடுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அங்கங்கே குட்டி குட்டி காசி மாலை வந்திருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அண்ட் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். இது வந்து ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ரெண்டு பக்கம் சைடில் லாங் இதில் பார்த்தீங்கன்னா முகப்பு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா சாரீக்கும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து ரெண்டுமே க்ரீன் அண்ட் ரெட்டு ரெண்டு காம்போவும் இருக்கனால நீங்கள் எல்லா சாரீக்கும் இது மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் ரெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடி செட் பார்த்துட்ருக்கோம். ஏடி செட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோப்ரைடு யூஸ் பண்ணுவாங்க. கோப்ரைடில் வந்து இது வந்து சிம்பிளாக பார்த்தா எலகண்ட்டாக நல்லா யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். கீழே வந்து 3 layer 3 steps கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்திருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மோஸ்ட்டாக வந்து கோப்ரைட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதனுடைய ரெண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 800 வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏடி செட்டில் குட்டி சோக்கர் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸு, குழந்தைங்க பட்டு பாவாடை போடுறீங்களுக்கு அவங்களுக்குலாம் இது வந்து க்ளோஸ்ட் நெக்கு க்ளோஸ்டாக வந்து வரும். நம்ம இது உள்ளே போடுறப்ப ரொம்ப நல்லா அழகாக யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்கும். இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது, ரெட் கலர் ஒன்று இருக்குது, க்ரீன் கலர் ஒன்று இருக்குது. நம்ம எந்த கலர் வேணுமோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக யூனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த கலெக்ஷன். இதோட ரேட் என்ன வருதுங்க? இதோட ரேட் வந்து 850 வரும். ரெண்ட் ரேட் 850 வரும். அதுக்கு மேலே நம்ம தனியாக நம்ம ஓன் யூஸ்க்கு வேணும்னா அதுக்கு தனி சார்ஜ், அது ப்ரைஸ் வேரி ஆகும். ஓகேங்க. இந்த ஜுவல் பார்த்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே லீஃபு. அந்த லீஃபில் ஃபுல்லாக உங்களுக்கு கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்துடும். கீழே டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் பீட் கொடுத்துருப்பாங்க. அதே சேம் அதே போர்ஷன் வந்து நெக் பீஸில் சின்னதாக உங்களுக்கு வந்துடும். இது வந்து முகூர்த்தம் செட்டுக்கு பிரைடு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது போட்டாவே இதனுடைய லுக் வந்து ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டு பேஸில் வந்து நாங்கள் 1850 கொடுத்துட்ருக்கோம். 1850 ஓகேங்க. இப்போ இது வந்து நம்ம டிக்கா பார்த்துட்ருக்கோம். டிக்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சிங்கிள் டிக்கா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நியூவாக ட்ரெண்ட்லியாக போடுறது வந்து 3 layer டிக்கா. இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு இதில் வந்து ரொம்ப அழகாக மல்டி கலரில் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு கீழே வந்து குட்டி குட்டி பீட்ஸ் வந்திருக்குனால இது ரொம்ப அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இது. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் எல்லாம் லாங் ஜடபிள்ளை டிக்கா, 3 layer டிக்கா இதெல்லாம் தான் வந்து அப்போ ட்ரெடிஷ்னல் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இது மாதிரி நிறையா டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நாங்கள் இதில் வச்சுருக்கோம். இதனுடைய ரெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 300 அந்த மாதிரி வரும். 300-350 அந்த மாதிரி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடி செட்டில் வந்து ஸ்டெட்டு. இந்த ஸ்டெட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து குட்டி ஒரு சன் இது மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா லீஃப் மாதிரி வரும். சென்டரில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம ரெட் கலரும் இருக்குது. நம்ம எடுக்கிற செட்டுக்கு மேட்சாக நம்ம ஸ்டெட் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும். பிக் பண்ணி நீங்கள் வந்து நாலு ஸ்டெட்டை எடுத்து வச்சோம்னாலும் உங்களுக்கு அந்த நாலுமே பிடிக்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து லாங் ஜடபிள்ளை பார்த்துட்ருக்கோம். இந்த லாங் ஜடபிள்ளை வந்து ட்ரெடிஷ்னலாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் சிங்கிள் பீஸில் இந்த மாதிரி சிங்கிள் பீஸில் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாங் ஜடபிள்ளை வேணும்னு சொல்லி ரொம்ப லைக் பண்ணி இது வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. ஓகே ஓகே. இதோடைய ரெண்டல் ப்ரைஸ் என்ன மேம் வருது? இதனுடைய ரெண்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 அந்த மாதிரி வரும். 700-750 அந்த மாதிரி நம்ம எடுக்கிற டிசைன்ஸை பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வங்கி. வங்கி வந்து இப்போ இந்த மாதிரி யாரும் போடல. பழைய காலத்து இந்த காப்பு மாதிரி வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து இதுதான் ரொம்ப ட்ரெண்ட்லியாக போயிட்டுருக்கு, ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த இது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 அந்த மாதிரி வரும். 400-450 ரெண்ட் ப்ரைஸ். 400-450 அந்த மாதிரி. ஓகே மேம், ஓகே மேம். இதெல்லாம் டிசைன்ஸ் நிறைய வச்சிருக்கீங்களா? இல்ல, டிசைன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. நிறைய டிசைன்ஸ் வெரைட்டி நிறைய வச்சிருக்கோம். ஓகே. இப்போ நாம வந்து பேங்கிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பேங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எல்லாம் சென்டர் பேங்கிள். இது எல்லாமே பிராட் பேங்கிள். இதெல்லாமே டிஃப்ரெண்ட் பீஸ், யூனிக் பீஸ். இந்த பீஸ் வந்து நாங்க செலக்ட் பண்ணி ஒன்னொன்னு செலக்டா தான் வச்சிருக்கோம். செலக்டிவ் பீஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்டர் பேங்கிள்ஸ். இதை வந்து சென்டரா போட்டுட்டு இது ரெண்டையும் நம்ம சைட்ல மேட்ச் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ இதனுடைய ரெண்டல் சார்ஜ் பாத்தீங்கன்னா 400 வரும், பிராட் பேங்கிள் மட்டும். அதுக்கு மேல நம்ம பார்டர் பேங்கிள் எடுக்கிறத பொறுத்து நம்ம பிரைஸ் நம்மளுக்கு வேரி ஆகும். நம்மகிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிராட் பேங்கிள் தான். சென்டரில் இருக்கிற பேங்கிள்ஸ்
இந்த பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் டிசைன்ஸு, அன்னலக்ஷ்மி எல்லா இதுக்குமே மேட்ச் ஆகும். எல்லா உங்கள் ஜுவல்லுக்குமே நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சைட் பேங்கிள் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும், நல்லா ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இந்த பேங்கிள் நம்ம வந்து பார்க்குறத விட நம்ம கையில் வேர் பண்ணி பார்டராக போடுறப்ப ரொம்ப நல்லா ரிச் லுக் கொடுக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பால்ஸ் வந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதனுடைய ரெண்ட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300-350 அந்த மாதிரி வரும். வெறும் 300 தானே? வெறும் 300 தான் வரும் ரெண்ட் சார்ஜஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பேங்கிள், நம்ம அந்த ப்ராட் பேங்கிளுக்கு ரெண்டு பக்கம் கவர் பண்ணுறதுக்காக இந்த பேங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடி பேங்கிள். ஏடி பேங்கிள்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் ப்ராடாக இருக்கிறீங்க சிங்கிள் பேங்கிள் தான் கேட்குறாங்க. நம்ம வந்து ஒரு 3 பீஸ் அந்த மாதிரி போட்டோம்னா இது வந்து சென்டரில் வச்சுட்டு இந்த ரெண்டு பேங்கிளும் வந்து நம்ம பார்டர் பண்ணி போட்டோம்னா நல்லா கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா பார்டர் ப்ராட் பேங்கிள் தான். இது வந்து இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மேலே பால்ஸ் பால்ஸாக வந்த மாதிரி நல்லா கிளிட்டரிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள். இது வந்து சிங்கிள் பேங்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பிரைட் எடுக்கிறீங்க வந்து இதெல்லாம் சிங்கிள் பேங்கிளாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். இருக்க கலெக்ஷன்ஸில் இருந்து எல்லாமே நம்மளுக்கு மற்றதை விட நம்மளுக்கு டிஃபர் என்னென்னா ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், கலெக்ஷன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எங்ககிட்ட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்ட் பேஸில் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த வந்து 1200 வரும். இது வந்து 1350 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பல்காக எடுக்கிறாங்க ஃபுல் செட்டு வேணும் ப்ரைடுக்கு அப்படிங்கிறப்ப அதிலிருந்து இன்னும் நாங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஹிப்பெல்ஸில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக எங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பிடிக்கணும்னு நம்புகிறோம். அண்ட் ஹேண்ட் ஸ்டாக் வந்து நாங்கள் நிறையா வச்சுருக்கோம், கண்டிப்பாக ஷாப்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போது வந்து டைம் டியூரேஷன் வீடியோக்காக வந்து நாங்கள் ரொம்ப லிமிட்டட் அண்ட் செலக்டட் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் ஆக்டிவாக இருப்போம். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வந்து நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு வந்து வச்சிருக்காங்க. வீடியோக்காக கண்டிப்பாக சொல்லக்கூடியதுங்க. ஏன்னா நம்ம சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே செலக்டிவாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே இருக்குது. ஓகே மகிழ், ஓகே நம்ம வாகை பிரைடல்ஸ்க்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே நம்ம பாயாசம் சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய்.